ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். எப்போவுமே பிராய்லர் கோழி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா ஒரு முறை வான்கோழி கறி எடுத்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். இந்த மசாலா சேர்க்கவுமே இந்த கிரெயினுடைய மணம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதை சாப்பிடும் போச்சுல அதனுடைய டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்கும். இதை வந்து செய்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ வாங்க அந்த வான்கோழி கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல அந்த வான்கோழி கறியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கட்டி தயிராக ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக அப்படி வெதுவெதுப்பான நிலை வரவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், ஒரு நாலஞ்சு ஏலக்காய், நாலஞ்சு கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாசிப்பூ சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அந்த சோம்பு வந்து லைட்டாக அப்படி பொரிஞ்சு வரும், மிளகு லைட்டாக வெடிக்கும் பாருங்கள். அந்த சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இந்த தேங்காய் பூவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பூ எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் ஒரு 2-3 எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவில் இந்த கருவேப்பிலுடைய மணம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிதமான தீ வச்சு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தேங்காய் பூ வெங்காயத்தினுடைய கலர்லாம் சேஞ்சாக இருக்கா. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆனில் இருக்க வேண்டாம், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வறுத்தெடுக்கணும். இப்போ அந்த கடாயில் உள்ள சூட்லேயே இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்டு வந்துடும். வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு இதை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கறியை அதிலேயே நம்ம வரட்டி எடுக்கணும், அதுக்காக தான். அடுத்ததாக ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேணால் 2 பல்லாரியே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக நம்மளுக்கு வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு பாதி அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வதங்கி வந்தால் போதும். இப்போ அடுத்ததாக அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்தில் அரைச்சி சேர்த்திங்கன்னா அதனுடைய மணம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவும் சட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்போ லைட்டாக அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவும் 2-3 எனக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த பச்சை மிளகானுடைய காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமா 2 சேர்த்து வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ தக்காளி பழமும் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அப்படியே அந்த கரண்டியை வச்சு அமுக்கி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த வான்கோழி கறியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் உப்போ தண்ணியோ சேர்க்காதீங்க, அந்த எண்ணெயிலே இதை நல்லா அப்படி பரட்டி எடுத்துக்கோங்க. அப்படி மூடி போட்டு 3-4 முறை நல்லா இதை திறந்து நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா தண்ணி அதுலேருந்தே நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அதுலேருந்தே தண்ணி வர ஆரம்பிக்குதா. இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த கறி வந்து சுருண்டு வெந்து வரும். இப்போ இந்த சமயத்தில் இது கூட தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நான் கறி ஊற வச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பி அதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அந்த கறி முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ மூடி போட்டு தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 10-12 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு இந்த பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா போடவுமே அதனுடைய மணம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அலம்பி அதையும் இது கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ சூப்பராக நல்லா ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அப்பப்போ 2-3 முறை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதே சமயத்தில் நாட்டுக்கோழி மாதிரி இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அது வந்து நீங்கள் இளங்கறியாக எடுக்கிறீங்களா கொஞ்சம் முத்தின கறியான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் குக்கர்லலாம் சமைக்கணுங்கிறது இல்லை, இதை மாதிரி பாத்திரத்துலேயே நீங்கள் சமைக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டிங்கன்னா இன்னும் அந்த கிரேவி திக்காகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நான் மூடி போடலை, பக்கத்துலேயே இருந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணி எடுக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணும்னா கூட இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம ஷார்ட் வீடியோ பார்த்து சமைச்சோம் அப்படின்னா எந்த சமயத்தில் எதை சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் வீடியோ லென்த்தியானது மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நீங்கள் தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பரான சுவையில் இருக்கும். இப்போ நீங்கள் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெது வெதுப்பான நிலை வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கிரேவி பதத்தில் இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தின் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கும், ஏற்கனவே நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த வீடே மணக்கும். அவ்வளோத்துக்குள்ள ஒரு மனமும் சரி சுவையும் சரி அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.